கிளாஸ் போட்டில் நாங்கள் வந்து போகிறோம்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி சொல்றாங்க, இன்னைக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணதே கிடையாது. சீரியஸா சொல்றேன். இப்ப வந்துட்டீங்க, நான் வந்து போட் வந்து ஓட்டிட்டு இருக்கேன். கேத்தரின் ஃபால்ஸா இங்க இங்கதான் இருந்துச்சு, எப்படியோ போயிடலாம், ஆழம் கம்மி தான். ஹாய் கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்தமாங்க கேடிஎச் ஹாலிடேஸுடைய ஒரு பேக்கேஜில் தான் அங்கே வந்துட்டு போயிருந்தோம். இவங்களுடைய அந்த டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தகுந்தாப்பில் மாறுங்கிறதுனால இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போக இந்த இமேஜில் நான் அவங்களுக்கு வந்துட்டு போட்டுடுறேங்க. நீங்கள் இது போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்தராக அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஹாய் கைஸ், எல்லாமே எப்படி இருக்குங்க? அண்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு அந்தமான்ல இருக்கோம். ஸோ நம்ம போன ஐலாண்ட் வந்து ரோஸ் ஐலாண்ட் வந்துட்டு போயிட்டு வந்திருந்தாங்க. இன்னொரு பேர் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ், புதுசாக வச்ச பேர். எஸ், நேதாஜி. ஸோ வாங்க, நம்ம கீழே இறங்கிட்டு நிறையா பேசலாம். வாங்க ரைட்னா. இப்போ நம்ம வந்துங்க அந்த இது என்ன பிரிட்ஜுங்க, ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் தானே. ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் வந்து நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி மும்பையில் ஒரு தடவை நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாரு. அது வந்து மும்பையில் சீலிங் பக்கத்தில் அந்த பேரா சீலிங் போயிருந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த நார்த் பே ஐலாண்டுக்கு வந்து வந்திருக்கோங்க. இங்கே வந்து எங்களோட லஞ்ச் சாப்பிட்டு கிளாஸ் போட்டு அது என்னென்னு இப்போ உங்களுக்கு நான் ரீவ் பண்ணலாம். போக போக அந்த போட்டே நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். அப்புறம் புரியலைங்க, பவளப்பாறைகள். பவளப்பாறைகள்லாம் பவளப்பாறைகள்னா உனக்கு வந்து அந்த பாறைகள் வந்து அந்த கலர் கலராக இருக்கும், டிசைனாக இருக்கும்ல. நேற்று பார்த்த மாதிரிங்களா? பாசி பிடிச்சி அப்பா சொல்கிற மாதிரி நிறைய இருக்குதுங்க. அதனால இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் போர்டில் வந்துட்டு போகிறோம். எங்கள் அண்ணன் உன்னை பிள்ளையை பார்த்துக்கு காக்கலாம், அரிசியை பார்த்துக்கலாம், பொங்கியாச்சும் சாப்பிட்ருப்பேன். ஏறிட்டுங்களா? அப்படியே மேக்னிஃபைட் கிளாஸ். இப்போ வந்து இவங்க கோரல் வந்துட்டு காமிக்க போகிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கோரல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இருந்து பார்த்தா அந்த கோரல் கொஞ்சம் கிட்ட தெரியும். ஆனால் அப்போ சொன்ன மாதிரி இது வந்து மேக்னிஃபைட் கிளாஸ் வந்து இங்கே இருக்குது. லைஃப் ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் போடல, டைட்டாக போட்டுரும். இந்த வியூ எடுத்து ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன். ஆனால் ஹைலைட்ஸில் போடுறேன் அந்த ஃபோட்டோவை மட்டும் பாருங்க. ஒரு சூப்பரான வியூ. பை ஹவு மச் கிலோமீட்டரே திஸ் கோரல்? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் போகணுங்க, அப்போ தான் வந்து உங்களால் அந்த கோரல் பார்க்க முடியுமா. பட் நீங்களும் வந்துட்டோம் அந்த கோரல் இடத்துக்கு. 2 கிலோமீட்டர் மேலே ஃபீல் ஆகலைங்க. அங்கேருந்து தண்ணியில்னால அப்படி இருக்கும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு கோரல் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு கேமராவில் கொஞ்சம் மங்களாக தெரியும். போட்டுக்கு மேலேயும் லைட்டாக தண்ணி இருக்கும். அங்கனால தெரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து நடு கடல்ல வந்திருக்கிறோம். எங்களை சுத்தி அப்படியே கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து அந்த ஐலாண்ட்லாமே இருக்குது. எல்லா ஐலாண்டுக்கும் நடுவில் இப்போ நாங்கள் இருக்கிறோம்.
இதுதான் இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி காமிச்சிருந்துறேன் இல்லைங்களா, அதான் வந்துட்டு கோரலாம். இது வந்துட்டு கோரல் எப்படின்னா பேசிக்காக ஒரு வளர்ற பாறை, இன்னும் கொஞ்சம் வருஷம்லாம் அப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா அப்படியே பெருசாகிட்டே வரும். ஸோ நான் உங்களுக்கு அந்த வியூ வேணால் காமிக்கிறேன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை, இப்போ தான் புது ஃபோன் வாங்கியிருக்கேன், அதனால் இவ்வளோ க்ளோஸில் இருக்கேன் எங்களுக்கு கடலுக்கு இவ்வளோ க்ளோஸ் தான். எஸ் நான் ரிஸ்க் எடுக்க விரும்புங்க. கேத்ரின் ஃபால்ஸாவது இங்கேயும் இங்கே தான் இருந்துச்சு, எப்படியோ போயிடலாம், ஆழம் கம்மி தான், இதெல்லாம் அவ்வளோ நான் போனால் நம்பிக்கை விட்டுறேன். அதனால தான் வந்து கொஞ்சம் அந்த லிமிட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அந்த கீழே அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாம் நம்மளோட 360 தலையம் எல்லாமே எடுத்தது. ஸோ கஷ்டப்பட்டு பிடிச்சேன் இந்த இடத்துல, இப்போ வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. போய் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். இருந்தாலும் இந்த லெமன் ரைஸ் பத்தலனா நம்ம சிக்கன் ரைஸ் வாங்கிக்கலாம். சிக்கன் ரைஸ் எக் எக் இருக்கு. ஒண்ணே வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அவ்வளோதாங்க, நாங்கள் வந்துட்டு ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் போட் கோரெல்லாம் போய் பார்த்தாச்சு. அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னங்க நொந்து போய் வரீங்க? உங்களோட அங்கே ஒரு மரம் இருக்கு இல்லைங்களா, எங்கே தெரிய ஒரு நிமிஷம், அங்கே ஒரு மரம் இருக்கு இல்லைங்களா, வாங்க அந்த மரத்துக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு போனேன். சரி இதாங்க போட்டு, அவ்வளோதான் நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ இதுங்க பாருங்க, ஷூலாம் கழுப்பி கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அங்கே அவரு தான் சொன்னார். ஸோ
உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் போட்டேன். ஸோ கைஸ் இப்போ நாங்கள் அந்த ரைடு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் மாஸ்க் எல்லாம் கட்டிக்கிட்டிங்களா? மாஸ்க் எடுத்தோடனே அந்த லைட்டிங்லாம் நல்லாயிருக்கு. ஆமாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு பர்சனை அவருக்கு போல போயிட்டாரா. ஸோ ஒரு பர்சன் இருக்காருங்க, ஆறுமுகம் அண்ணன் சொல்லிட்டு. இப்போ இந்த ஷிப்போட, அதான் இப்போ நாங்கள் போன போட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சாஃபயர்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து இந்த போட்டில் போனீங்கன்னா மெயின் ஆறுமுகம் அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தங்க வந்துட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு நான் போன விளாகில் ஒரு கிளிப்பு வந்து ஆட் பண்ணியிருப்பேன், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அண்ணா தான் அந்த ப்ரௌன் டிஷர்ட் போட்டு. அந்த அண்ணா வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுங்க, உங்கள் எல்லாத்துக்கும் பிடிங்க. செமையான ஒரு கேரக்டருங்க, சீரியஸாக சொல்கிறேன். சூப்பராக பேசினார், இயல்பாக பேசினார். ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், மலையாளம் நிறையா லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருக்கார் போல். அதனால நல்லா எங்கள் கூட பேசினார். செம சப்போர்ட்டு. அந்த நார்த்பே ஏர்லைனில் போனால் எங்களுக்கு கடை சஜஸ்ட் பண்ணார், நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு, என்னை கூப்பிட்டாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சூப்பராக மீட் பண்ணலாம். பாய்.